நேற்று காலை பாதுகாப்பு செயலாளரை சந்தித்திருந்தேன். அதன்போது மன்னார் மாவட்டத்தில் இருக்கின்ற மக்களை எதிர்நோக்கின்ற இராணுவ முகாம்கள் சம்பந்தமாக நான் எனது கோரிக்கையை விடுத்திருந்தேன். மக்கள் இயல்பாக வாழ்வதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று. அதே நேரத்தில் அந்த விடயத்தில் முதன்மையாக முள்ளிக்குளம் கடற்படை முகாம் நீண்ட காலமாக மக்கள் வாழ்கிற பிரதேசத்தில் இராணுவமாக இருப்பதால் மக்கள் வேறு இடத்தில் தற்காலிகமாக வாழ்ந்து கொண்டிருப்பதாகவும், அவர்களுடைய வாழ்வாதாரமாக இருந்த வயல் நிலங்கள், மீன்பிடி, கடற்கரை போன்ற நிலப்பரப்புகள் கடற்படையின் வசம் இருப்பதாக நான் பாதுகாப்பு செயலாளரிடம் கூறியிருந்தேன். இதற்கு தங்களால் முடிவு ஒன்று வழங்கப்பட வேண்டும் என்று. அதற்கு பாதுகாப்பு செயலாளர் குறிப்பிட்டிருந்த தாங்கள் முடிந்தளவு அதை தங்களுடைய கடற்படை நிலங்களை விடுவித்திருக்கிறது, ஆனால் அந்த நிலங்கள் வன ஜீவராசிகளுடைய திணைக்களத்துக்கு கீழ் வருவதால் அதற்கு தாங்கள் பொறுப்பல்ல என்று சொல்லி என்னிடம் தெரிவித்திருந்தார்கள். அது மக்களுக்கு உரிய முறையில் அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கு அமைவாக கையளிக்கப்படவில்லை என்று நான் எனது திருப்தியற்ற பதிலை தெரிவித்திருந்தேன். அதற்கு அவர் குறிப்பிட்டிருந்தார், தன்னுடைய பிரதி செயலாளர் அண்மையில் மன்னர் வருவதாகவும், அவர் வந்த பின்பு இது தொடர்பாக மக்களுக்கு அல்லது மக்கள் பிரதிநிதிகளுக்கு அதை அடையாளப்படுத்தி தான் தருவதாகவும் குறிப்பிட்டிருந்தார். அதை அடையாளப்படுத்தி தந்தாலும் உண்மையில் வனஜீவராசிகள் திணைக்களம் மக்களுக்கு விவசாயம் செய்வதற்கு அவர்களுடைய வாழ்வாதாரங்களை மேம்படுத்துவதற்கு அனுமதி வழங்க வேண்டும். யுத்தம் காரணமாக கடந்த 2007 செப்டம்பர் மாதம் 5 முள்ளிக்குளம் கிராமத்திலிருந்து வெளியேறிய 167 குடும்பங்களுக்கு சொந்தமான காணிகள் ஸ்ரீலங்கா கடற்படையினரால் தொடர்ந்தும் கையகப்படுத்தி வைக்கப்பட்டிருந்ததால் முருங்கன், தாழ்வாடு, நானாட்டான் உள்ளிட்ட பல இடங்களில் தற்காலிகமாக குடிசைகள் அமைத்து உறவினர்களின் வீடுகளிலும் மக்கள் தங்கியிருந்தனர். இந்த நிலையில் கடந்த 2012 ஜூன் மாதம் 15 முள்ளிக்குளம் கிராமத்திற்கு அருகில் உள்ள காட்டு பிரதேசத்தின் சிறிய பகுதியொன்று துப்புரவு செய்யப்பட்டு முள்ளிக்குளம் பிரதேச மக்களை அவர்களின் சொந்த நிலங்களில் மீள்குடியமர்த்துமாறு மன்னார் மறைமாவட்ட ஆயர் ராயப்பு ஜோசப்பு ஆண்டகியின் வேண்டுகோளுக்கு அமைவாக 2014 கடற்படையினரால் அபகரிக்கப்பட்டிருந்த மக்களின் 600 ஏக்கர் வயல் நிலங்கள் விடுவிக்கப்பட்டன. இருப்பினும் வயல் நிலங்கள் வீட்டு காணிகள் உள்ளடங்கலாக 2500 ஏக்கர் மக்களின் காணிகள் தொடர்ந்தும் கடற்படையினரின் கட்டுப்பாட்டில் உள்ள நிலையிலேயே ஸ்ரீலங்கா கடற்படையினர் 300 ஏக்கர் வயல் நிலங்களை விடுவித்துள்ள போதிலும் அவற்றை காணி உரிமையாளர்கள் பயன்படுத்த முடியாத நிலையை வனவிலங்கு பாதுகாப்பு திணைக்களம் ஏற்படுத்தியிருப்பதாக மக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர்.